கடலூர் வடலூர் சத்திய ஞான சபையில் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள இடத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி தொல்லியல் துறை ஆய்வு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகமுத்து, இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று பாடிய வடலூர் ராமலிங்க அடிகளார் வந்து வடலூர்ல சத்தியநாயன சபையை நிறுவினார். இந்த இடத்தில் வந்து திமுக அரசின் சார்பாக 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டு கடந்த பிப்ரவரி 17 காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். இந்த நிலையில இந்த சர்வதேச மையம் வந்து இந்த இடத்தில், அதாவது வடலூர் சத்தியஞான சபை அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் வந்து நடத்தக்கூடாது, அமைக்கக்கூடாது என்று அங்கிருக்கக்கூடிய அந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த நிலையில இவர்கள் வந்து தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களையும் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வடலூர் சத்தியஞான சபை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட அந்த கட்டுமான பணியின் போது அங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான அந்த கட்டிடங்கள் இருப்பதும் அவைகள் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கலவினால் ஆனது என்றும் கூறப்பட்டு, இந்த இடத்துல வந்து தொல்லியல் துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு நடத்த வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து தொடர்ந்து தங்களது கோரிக்கையை வைக்கின்றனர். இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை முடிந்து மீண்டும் வந்து இந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் வந்து தொடங்கப்பட்டன. இந்நிலையில வந்து வடலூர் சத்தியநாயன சபை அமைப்பதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல விழுப்புரத்தை சேர்ந்த தமிழ்வேங்கை, கடலூர் திருப்பாதிரிப்புலியரை சேர்ந்த வினோத் ராகவேந்திரன் ஆகியோர் வந்து வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா வடலூர் வள்ளலார் சத்தியநாயன சபை அமைய இருக்கும் இடத்துல தொல்லியல் துறை குழு அமைத்து ஆய்வு நடத்த வேண்டும் என்றும், அந்த ஆய்வு நடத்தி வருகின்ற மே 10 அந்த தாக்கல் செய்ய வேண்டும், அந்த அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று தொல்லியல் துறைக்கும் தமிழக அரசுக்கும் உத்தரவிடுறாங்க. இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா தற்போது வடலூர் சத்தியநாயன சபை இருக்கக்கூடிய, அதாவது இந்த வள்ளலார் சர்வதேச மையம் அமையக்கூடிய அந்த இடத்துல இன்று வந்து மாநில தொல்லியல் துறை இணைய சிவானந்தன் தலைமையில வந்து 7 கொண்ட குழுவினர் வந்து தற்போது ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.